வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் எம் டாக்ஸ் தமிழுக்கு. இன்னைக்கு 27 ஜூலை 2024 ஷேர் மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். டிக்ளரேஷன், இந்த சேனலில் ரெக்கமெண்டேஷன் இருக்கும், அந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது வெறும் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பர்பஸ் பண்ணி தான், எந்த கம்பெனியோட இன்ஃப்ளூயன்ஸாக இல்லை, நான் செபி ரிஜிஸ்டரும் இல்லை. டேக் ஏ ஓன் ரிஸ்க், இல்லைனா அட்லீஸ்ட் நீங்கள் சிபி அட்லீஸ்ட் நீங்கள் அது ஃபைனான்சியல் அனாலிசிஸ் பண்ணி ஸ்டாக் வாங்குறது நல்லது. நான் சொல்கிற மாதிரி எப்பயுமே சொல்லுவேன், ஸ்டாக் மார்க்கெட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை துட்டு காசு சம்பாதிக்கிறது நினைக்க போவாதீங்க. எப்பயுமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோன்னா அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் ஆகிறோன்னு நினச்சி வாங்க. அந்த மாரி நினச்சி வாங்கும்போது அது கம்பெனியோட ஃபைனான்ஸ் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணுங்கள். வாங்க, இந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறத ஒரு கம்பெனி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓவரலாக நிஃப்டி 50 ஆகட்டும், ஐடி இண்டெக்ஸ், பேங்க் இண்டெக்ஸ் அண்ட் சென்செக்ஸ் ஓவரலாக நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குது. வாங்க, இன்றைக்கி வந்து சில ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட் வந்து எஃப்எம்ஜி கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 22 அவங்களோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஸ் இயர் 2014 என்ன சொல்கிறாங்கன்னா 22% இயர் டு இயர் க்ரோத்து சொல்கிறாங்க. கன்சாலிடேட்டிவ் ப்ராஃபிட் வந்து 338 crore சொல்கிறாங்க. ஜூன் ஃபைனான்ஸ் இயர் 2014 அப்ளிகபிள். இங்கே என்ன சொல்கிறாங்க, இது ஸ்ட்ராங் க்ரோத்து சொல்கிறாங்க இந்தியன் மார்க்கெட்டில் இவங்களோட பிஸ்னஸை. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்குது 12.5% இயர் டு இயர் 3,741.2 crore இருக்குது. இது ஸ்ட்ராங் க்ரோத்து சொல்கிறாங்க. ரெவன்யூ 16% க்ரோத்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ரெட்டி அவங்களோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அபாரமாக சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. 18% க்ரோத்து சொல்கிறாங்க. இவங்களோட கன்சாலிடேட்டின் ப்ராஃபிட் வந்து 1,402.7 crore சொல்கிறாங்க. இன் ஃபைனான்ஸ் இயர் 2014 இங்கே ஆப்ரேஷன் ஃப்ரம் ரெவன்யூ வந்து 29% இருக்குது இயர் டு இயரில் 6,738.4 crore சொல்கிறாங்க. இது அவுட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்களோட நார்த் அமெரிக்காவில் 79% இயர் டு இயர் க்ரோத் சொல்கிறாங்க. யூரோப்பியாவில் 22% இயர் டு இயர் க்ரோத் சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுத் ஆஃப் இந்தியாவில் எங்களோட ஆப்ரேஷன் ஒரு ரெவன்யூ வந்து 13.7% கம்மியாக இருக்குது சொல்கிறாங்க. ஃபைனான்ஸ் இயர் இயர் அண்ட் ஹவ் கம்பேர் பண்ண ஓவராலாக ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்சர் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரி, இது ஃபார்மசி கம்பெனி, இது நல்ல குட் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ரிசல்ட் இந்த கம்பெனிக்கு பைக் கால் கொடுத்துருந்தோம். இப்போ 4,900 இருக்கும் போது இப்போ இது கன்சிடர் பண்ண வேண்டாம், இந்த ஸ்டாக் இன்னும் விழ சான்ஸ் இருக்குது, அப்போ சொல்லுவோம். இப்போ நல்லா இது வாய்ப்பு கிடச்சிது, நீ அதை கீப்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டெக் மஹேந்திரா. இது டெக் மஹேந்திரா வந்து ஐடிசி ஒரு ஐடி செக்டராக இருக்குது. அவங்களோட ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களோட என்ன 2024 வந்து அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக நோட்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்காக மிஸ்டர் ரோஹித் ஆனந்த், இங்கே சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதோட நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரை ஒரு சேலஞ்சிங் ரெவன்யூ க்ரோத்துக்கு ஒரு சேலஞ்சாக இருந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் எங்களோட ஸ்ட்ராங் எட்வின் பார்க்கறதுக்காக ரொம்ப சேலஞ்ச் பண்ணு சொல்கிறாங்க. அவர் ஆனந்த், ரோஹித் ஆனந்த் சொல்கிறாரு. எங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 38% தான் ப்ராஃபிட் ஆயிருக்குது. 6,092.5 crore சொல்கிறாங்க. இது நாட் எக்ஸ்பெக்டடுன்ட்டு அந்த கம்பெனி சொல்கிறாங்க. எங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 4% குவார்டர்லி டவுனாக இருக்குது. 13,159 crore சொல்கிறாங்க. இதே டாலர் வைஸில் பார்த்தீங்கன்னா 4% குவார்டர்லி டவுனாக இருக்குது. டாலர் 1,601 சொல்கிறாங்க. ஓவரால் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்சர் வெரி வீக்காக சொல்கிறாங்க. அந்த கம்பெனியே சொல்கிறாங்க, கம்பெனியோட ஃபைனான்ஸ் எக்ஸிக்யூட்டிவோ சொல்கிறாங்க,
இந்த வருஷம் குவார்டர்லி ரொம்ப கஷ்டம், ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கை பாவ இந்த ஸ்டாக்கு இதனால இந்த ஸ்டாக்கை விழப்போகிறோம். இது 1100 கீழே வந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு ஆர்பிஎல் பேங்க். ஆர்பிஎல் பேங்க்கு ஒரு டிவி சிஎன்பிசி டிவி 18 ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது என்னன்னா மகேந்திரன் மகேந்திரா அவங்களோட அந்த கம்பெனியோட ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. 3.73% ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. ஃபார் ருபீஸ் 417 crore சொல்கிறாங்க. இது மேபி கன்சிடர்ந்து இது இன்னும் ஸ்டாக் வாங்கலாம் தான் கன்சிடர் பண்ணப்படுது. இன்னைக்கு நம்ம பார்த்த 4 ஆகட்டும், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், டாக்டர் ரெட்டி, டெக் மஹேந்திரா, ஆர்பிஎல் பேங்க். இந்த உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைக்கும் ஒரு கமெண்ட் தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு பொறுத்த இன்னத்து இஷ்டப்படும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் லைக் கொடுங்க, நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டே டு டே ஷேர் மார்க்கெட் அப்டேஷன் சம் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க அந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கலான்ட்டு